வந்து பேசும்போது ஒரு அதிர்ச்சி தான் குடிச்சிருக்காங்க. வெக்கமே இல்லை, எனக்கு ஒரு 38 வயசாச்சு. எனக்கு சமீபத்தில் அந்த மனப்பக்குவம், சின்ன சின்ன ஒரு தேர்தலுக்கு வந்து ஒரு பதில், இதெல்லாமே இந்த வயசுல இருக்கு. அவங்களுக்கு 17-18 வயசாச்சு. இப்பவே வாழ்க்கையில சில விஷயங்களை எப்படி பார்க்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு ட்ரூ ஃபைட்டர்ஸ். அவங்களோட சூழல், அவங்களோட கஷ்டங்கள்லாம் வந்து கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள், கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள். அதை தாண்டி வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஜெயிச்சு ஒரு படி ஏறினிருக்காங்க, ஒரு அடுத்த படி எனக்கு ரெடியா இருக்காங்க, இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுங்கிறது ஒண்ணுமே இல்லை எந்த சூழ்நிலையும். அப்ப சொன்ன மாதிரி வந்து மார்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதை மட்டும் இங்க கவனம் இருக்காதிங்க. வெளியில ஒரு பெரிய உலகம் காத்துட்டு இருக்கு. எந்த அட்மாஸ்பியர், எந்த சூழல், யார் மத்தியில் இருந்தாலும், புது காலேஜ் போறீங்க, புது யூனிவர்சிட்டி போறீங்க, நிறைய வேற வேற இடத்துல இருந்து வந்து மாணவர்கள் இருப்பாங்க. மெராஸ்லயே பகட்டான வாழ்க்கை வாழ்ந்த, ரொம்ப ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்த மாணவர்கள் இருப்பாங்க. வேற லாங்குவேஜ் பாக்குற மாணவர்கள் இருப்பாங்க. வெளிநாடுகளுக்கு வந்து வர மாணவர்கள் இருப்பாங்க. எந்த காலத்து கொண்டும் அந்த இன்ட்ராக்டிவ் காங்கிரஸ் வந்துடவே வேண்டாம். நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோனா ஹீரோ எல்லாமே நீங்க தான். சோ தயவு செஞ்சு எந்த காரணத்து கொண்டும் என்னால முடியாது அப்படிங்கிற நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் கஷ்டமா இருக்கும், காலேஜ் சேர்ந்தவன அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் கஷ்டமா இருக்கும். அதை தாண்டி இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் உங்களை விட இன்னும் கஷ்டப்படுறவங்க மனசுல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கவங்கள நீங்களும் சப்போர்ட் பண்ண பாருங்க. ஐ திங்க் அது காஸ்ட் பண்ணிட்டா ஒண்ணுமே இல்லை. முதல்மானவி சொன்னாங்க, அந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டா போதும், வாழ்க்கையில வந்து பெரிய அளவில் சாதிச்சலாம். அந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டா போதும். எல்லாமே பண்ணிட்டீங்க, எந்த உதவியும் இல்லாம, அப்பா அம்மா இல்லாம, குடும்ப சூழல் ரொம்ப மோசமா இருந்தும் பெருசா சாதிச்சீங்க. இந்த கல்வி முழுமை அடையட்டும். காலேஜ் படிப்பை வந்து நிறைய பேர் அகங்க மாட்டுவானுங்க. காலேஜ் இவ்வளோ கிடைச்சும் டிஸ்கண்டியூ பண்ணவங்களா இருக்காங்க. அந்த மனசு தைரியத்தை மட்டும் விட்டுற வேண்டாம். மாணவர் மாணவிகளுக்கு சொல்றேன், டு பி ஆர் நாட் டு பி, அவ்வளவுதான். அது நினைச்சீங்கன்னா போதும், இது வேற எதுவுமே தேவையில்லை. பெருசாக வாழ்க்கையில பத்திரிகை நண்பர்களுக்கும் புகை நண்பர்களுக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது தயவு செஞ்சு இது எங்க மேடையாவோ, அப்பா மேடையாவோ, எங்க ரெண்டு பேர் மேடையாவோ, நாங்க போட்டோ எடுத்துக்கிறோம், புகைப்படம் எடுத்துக்கிறோம், வருஷம் வருஷம் நாங்க பண்றோம் அப்படின்னு காமிச்சுக்கிற மேடையா மட்டும் இதை தயவு செஞ்சு பாத்திர வேண்டாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களோட சூழ்நிலையை எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நிறைய பார்க்கிறோம். அந்த மாணவர் மாணவிகள் எந்த சூழலிருந்து வராங்க, அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு உதவிகள் தேவைப்படுது, எவ்வளவு பேர் அந்த உதவி மட்டும் இருந்தா, அந்த படிப்பு உதவி மட்டும் இருந்தா, எவ்வளவு பேருடைய வாழ்க்கை முழுமை அடையுங்கிறதுக்கு ஒரு மேடையா மட்டுமே இதை பாருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த பண உதவி, அந்த சின்ன சின்ன உதவி மட்டுமே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முற்றுக்கட்டையா இருக்கு, தடையா இருக்கு. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நான் சொல்ல விரும்புறேன், இது வெறும் 10,000 ரூபாய் வந்து நீங்க பெருசா சாதிச்சதுக்கு நாங்க போட்டுக்கிற பேட்ச் மாதிரி ஒரு பேட்ச் தான் அது. அதை குத்த விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு மரியாதை கொடுத்த மாணவ மாணவிகளுக்கு முதல் நன்றி. அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து இது 10,000 ரூபாயோட நிக்காது. தகுதியான மாணவர்களுக்கு எவ்வளவு படிக்க நினைச்சாலும் அகரம் கூடிய நிற்கும். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமான நாள், இனிய நாள் அது. தேங்க்யூ. பெருமைக்குரிய மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பத்திரிகை நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணியாருக்கும் வணக்கம். இது எங்களுடைய குடும்ப விழா. அப்பா வந்து கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு அறக்கட்டளை. 1979 அப்பாவுடைய 100வது பிறந்த விழாவில் பாட்டி பழனி அம்மாவுடைய முன்னிலையில் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அறக்கட்டளை இது. அங்கு ஆரம்பிச்ச போது 25,000 பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதுல வர்ற வட்டி தொகை 2,250 ரூபாய், அதை வந்து பரிசு தொகையா 1980 வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டேட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பரிசா கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து 25 வருஷமும் இந்த விழா நடந்துகிட்டே இருக்கு. 25வது வருஷத்துல வந்து 50,000 ரூபாய் வரை பரிசு தொகை உயர்ந்துச்சு.
இது எல்லாமே அப்பா வந்து தன்னுடைய வருமானத்தில் மட்டுமே செஞ்ச விஷயம். 25 வருஷத்துக்கு அப்புறமா அதை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அறக்கட்டளை வந்து பொறுப்பேற்றுச்சு. அதுக்கப்புறமா இப்போ கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய் வரை பரிசு தொகை வழங்கப்படுது. அது வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்ல வந்த மாணவர்கள், அதுக்கப்புறமா வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்டேட் ஃபஸ்ட் வந்த 7 குடும்பத்து மாணவர்கள், அதுக்கப்புறமா வந்து பார்வையற்ற மாணவர்கள், மக்களுக்கு மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படுது. இந்த விழா எங்களுக்கு எப்படி ரொம்ப க்ளோஸ், தங்கச்சி பாடி ஆரம்பிக்கிற ஒரு ஃபங்க்ஷன். பத்திரிகை நண்பர்கள் வந்து பல தரமுறையாக அதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும்போது இப்பெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பட் நான் 10th 11th படிக்கும் போதுலாம் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். 10th படிக்கிறப்ப இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி நீ அப்பா கிட்ட பிரைஸ் வாங்கணும், அப்பா கிட்ட பிரைஸ் வாங்கணும்னு வரவங்களாம் சொல்லிட்டு போகும்போது, இல்லடா நம்ம பிரைஸ் வாங்கறான்னு சொல்லி நானும் பரிசெல்லாம் பார்த்தேன். பட் நான் பிரைஸ் எல்லாம் வாங்கல. பட் இன்னைக்கு இங்க வர்ற மாணவர்களும் அவங்களுக்கு இருக்கிற ஆம்பிஷன்ஸும், அவங்க எவ்வளவு அஸ்பைரிங்கா இருக்காங்க, லைஃப்ல எவ்வளவு வச்சு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்திருக்கு. இந்த மேடையில பல பேருடைய வாழ்க்கையை மாறி இருக்கு. இந்த மேடை அவ்வளவு நெகிழ்ச்சியான மேடையா, மனிதன் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்ற மேடையா இந்த மேடை இருந்திருக்கு. சோ ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப மிஸ் பண்ணாம வந்து பாக்கணும். ஏன்னா இந்த ஒரு மேடை வந்து இங்க வந்து பேசுற மாணவர்கள் வந்து அவ்வளவு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்குமே. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்தவங்க எல்லாருக்கும் மீண்டும் வருகை வர வரவேற்கிறேன். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு வருஷமும் மாணவர்கள் தவறாம வந்து அப்பா கிட்ட பிரைஸ் வாங்குறது பெருமையா கருதி வாங்கிட்டு போற எல்லா மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.